வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் கோமதி சக்கரம் ட்ரீ கோமதி சக்கரம் என்னெல்லாம் இருக்குன்றதை நாம் இன்றைக்கி பார்க்கலாம் கோமதி சக்கரம் அப்படின்னாலே செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கோமதி சக்கரத்தோட பயன்பாடு என்ன அது என்ன மாதிரியெல்லாம் ஆன்மீகத்தில் வந்து நம்ம வந்து வீட்டில் வளத்தை பெருக்கிறதுக்காக அதை எப்படியெல்லாம் உபயோகிக்கலான்றது கடைக்கு வரக்கூடிய நீங்களே எங்களுக்கு சொல்கிறீங்க நாங்கள் உங்களுக்கு தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய கோமதி சக்கரத்திலான மரம் இது வைக்கிற இடம் செல்வ வளம் கொளிக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இதை வந்து ஆஃபீஸ் டேபிளில் கூட வாங்கி வைக்கிறதுக்காக நிறைய பேர் வாங்குகிறாங்க அப்படிப்பட்ட கோமதி சக்கரத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கோமதி சக்கரம் அப்படின்னா வந்து வந்து இதுதான் இருக்கிறதுலையே சின்ன சைஸு இது வந்து ஒரு காப்பர் பிளேட்டில் நாங்கள் வச்சுருக்குறோம் இதில் பதினொன்று ஒம்பது அது மாதிரி அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல அந்த எண்ணிக்கை வாங்குகிறாங்க ஏழு ஒம்பது பதினொன்று அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க இந்த கோமதி சக்கரம் சின்ன சைஸில் உள்ளது அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆரஞ்சு கோமதி சக்கரம்னு சொல்லுவோம் ஆரஞ்சு கலரில் அதோட பேக்ரா பின்னாடி வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது வந்து ஆரஞ்சு கோமதி சக்கரம் இது வந்து மயில்கண் கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இதோட பின்னாடி பார்த்திங்கன்னா மயிலோட கண்ணு மாதிரி இருக்கும் இந்த கோமதி சக்கரமும் ரொம்ப விசேஷம் அப்படின்வாங்க அது மாதிரி இது வந்து ராஜ கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் ராஜ கோமதி சக்கரம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நிறைய வைக்க தேவையில்லை ஒன்று வச்சாலே போதும் அப்படின்வாங்க அது மாதிரி மகாராஜா கோமதி சக்கரம்னு இருக்குது அதாவது இதுலேயே பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஜா கோமதி சக்கரம் இது ஒரு அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு இட்லி மாதிரி இருக்கும் பெருசாக அழகாக இருக்குது ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு டயா வரைக்கும் கூட அதோடய அகலம் இருக்குது அது அந்தந்த சைஸுக்கு ஏற்றாப்பில் விலை வந்து இருக்கும் அது மாதிரி கோமதி சக்கரத்தில் செஞ்ச மரம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இது நிறையா பேர் ஆஃபீஸில் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வைக்கிறாங்க இது வந்து ஐம்பது கோமதி சக்கரம் வச்சு செஞ்ச மரம் இது வந்து கோமதி சக்கரமும் ருத்ராட்சமும் சேர்த்து பின்னியிருக்காங்க இதுவுமே ஐம்பது கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய மரம் இது அப்படியே அழகாக ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ளவர் மாடலில் ஒரு பூ மாதிரியே கொடுத்துருப்பாங்க இது வந்து நூறு கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய மரம் நூறு கோமதி சக்கரத்தை அழகாக பின்னி மரம் மாதிரி வந்து இதில் வந்து செஞ்சுருக்காங்க இது வீட்டில் வரவேற்பறையில் கூட வைக்கலாம் பூஜையில் வச்சு கும்பிடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதாவது அது இருக்கக்கூடிய இடம் வந்து நம்மளுக்கு செல்வத்தை அழிக்கக்கூடிய இடமாக இருக்கும் நிறைய செல்வ வளம் தரக்கூடிய இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து நூற்றி ஐம்பது இரநூறு அந்த மாதிரி கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய ட்ரீ தான் பார்க்குறோம் இப்போ அதிலேயே புதுசாக நம்ம கடைக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய கோமதி சக்கரம் வந்து ஆயிரம் கோமதி சக்கரத்தை வச்சு பண்ண ஒரு மரம் இது இது அழகாக நம்மளே பிரித்து விடலாம் நல்லா அழகாக பிரித்து எல்லாமே வந்து இப்படி நம்ம மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் கோமதி சக்கரம் எப்போதுமே மேல் நோக்கி பார்த்த மாதிரி தான் இருக்கணும்னு வாங்க ஸோ நம்ம இதை வந்து அழகாக செட் பண்ணிக்கவும் முடியும் நம்ம அந்த மரத்தை வந்து அந்த ஒவ்வொரு கோமதி சக்கரத்தையும் நம்ம மேல் நோக்கி திருப்பி விட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றாப்புல இதை பெருசாகவும் காட்ட முடியும் சின்னதாகவும் காட்ட முடியும் அது மாதிரி அந்த சின்ன கோமதி ச சக்கரம் ட்ரீயில் பார்த்த மாதிரியே இந்த மரமும் நடுவில் ருத்ராட்சம் வச்சு சேர்த்து பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி இது வந்து கிறிஸ்டல் ட்ரீன்னு சொல்கிறாங்க இது வந்து செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியதான் நிறைய முகநூல் எல்லாம் கூட வந்து இதுக்கு இப்போ இப்போ ஆடெல்லாம் நிறையா வருது அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கோமதி சக்கரமாக இருக்கட்டும் இந்த கிறிஸ்டல் ட்ரீயாக இருக்கட்டும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம் அதுலேயும் ஆர்டர் பண்ணலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய கடைக்கு ஃபோன் பண்ணியும் பேசலாம் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்